இந்தியா பங்களாதேஷ் கிடையே ஈடன் கார்டன்ஸ்ல நடந்த டே நைட் போட்டியில பங்களாதேஷ் பிளேயர்ஸோட ஹெல்மெட் மேல பிங்க் பந்து அடிச்சதை அடுத்து அந்த பந்தோட பார்வை திறன் மேல கேள்வி வந்திருக்கு. இந்தியா பங்களாதேஷும் தங்களோட மொதல் டே நைட் டெஸ்ட் போட்டி விளையாடினாங்க. மொதல் தடவையா எஸ்ஜி பிங்க் நிற பந்துகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ரெண்டு இன்னிங்ஸ்லுமே பங்களாதேஷ் பேட்ஸ்மேனோட ஹெல்மெட்ல பிங்க் நிற பந்து பட்டுச்சு. அந்த பந்தோட பார்வை திறன் பத்தி இப்போ கேள்வி வந்திருக்கு. இந்த டே நைட் டெஸ்ட் போட்டியில பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. மொதல் இன்னிங்ஸ் விளையாட பங்களாதேஷ் 106 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து இந்தியா தன்னுடைய மொதல் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. 9 விக்கெட் எடுப்புக்கு 347 ரன்கள் அடிச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுல கோலி செஞ்சுரியும் புஜாரா மற்றும் ரஹானே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. அடுத்து பங்களாதேஷ 195 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா. இதனால இந்தியா 46 ரன்கள் வித்தியாசத்துல இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சாங்க. இந்த டெஸ்ட்ல இஷாந்த் சர்மா 9 விக்கெட்ஸும் உமேஷ் யாதவ் 8 விக்கெட்ஸ் எடுத்தாரு. முகமது ஷமி 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இந்த டெஸ்ட்ல ரெண்டு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் ரிட்டையர்ட் முறையில வெளியே போயிட்டாங்க. மொதல் இன்னிங்ஸ்ல லிட்டன் தாஸும் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல முகமது லாவும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. மொதல் இன்னிங்ஸ்ல விளையாண்ட பங்களாதேஷ் வீரர்கள் லிட்டன் தாஸ் மற்றும் நயீம் ஹாசனோட ஹெல்மெட்டை முகமது ஷமி வீசிய பந்து தாக்கிச்சு. இதை அடுத்து அவங்களுக்கு பதிலா மெஹதி ஹாசன் மிராஸ் மற்றும் தைஜுல் இஸ்லாம் கிளம்புறாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாண்ட போது பங்களாதேஷ் டீம் பிளேயர்ஸ் ஆன முகமது மிதுன் மற்றும் முஷ்விகுர் ரஹீம் ஆகியோருடைய ஹெல்மெட்டை இஷாந்த் சர்மா மற்றும் உமேஷ் யாதவ் வீசிய பந்துகள் தாக்கிச்சு. இதை அடுத்துதான் எஸ்ஜி பிங்க் பந்துடைய பார்வை திறன் பத்தி கேள்வி வந்திருக்கு. மொதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் செஞ்ச புஜாரா கூட இதை பத்தி சொல்லிருக்காரு. மின்னொலியில பேட்டிங் செய்யறது கொஞ்சம் சவாலா இருக்கு. சூரிய வெளிச்சத்துல பேட்டிங் செஞ்சது ரொம்ப ஈஸியா இருக்கு. மின்னொலியில பந்து ஸ்விங் ஆனதால பேட்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. போட்டியில மொத தடவையா பயன்படுத்தப்பட்ட எஸ்ஜி பிங்க் பந்துகள் அதிகமா ஸ்விங் ஆனதா போட்டியாளர்களோட சொல்லியிருக்காங்க. இதே கருத்தை போட்டியை பார்த்த நடுநிலையாளர்களும் சொல்லியிருக்காங்க.